டாக்டர் எங்கள் அப்பாவுக்கு பிரெயின் கேன்சர் வந்துச்சு ஸ்டேஜ் என்னன்னு டாக்டர்கிட்ட கேட்டேன் அவர் இதெல்லாம் ஸ்டேஜ்லாம் கிடையாதுங்க பிரெயின் கேன்சரு பிரெயின் தான் அவ்வளோதான் அப்படிங்கிறாரு பிரெயின் கேன்சரில் ஸ்டேஜ்லாம் இருக்கா என்ன ஏது கொஞ்சம் தெளிவாக சொல்றீங்களா பிரெயின் கேன்சர் பொறுத்தவரையும் அவர் சொன்னது கரெக்ட் தான் பிரெயின் கேன்சர் பொறுத்தவரையும் அதில் ஸ்டேஜ் கிடையாது இப்போ நம்ம ஸ்டேஜிங்கே ஒரு ரீவைன் பண்ணி பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிடணும் பக்கத்தில் எதுவும் நெறிக்கட்டிக்கு போயிருக்கா வேற எங்கேயும் இருக்கா இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டேஜ் பண்ணுவோம் பிரெயினில் ஒரு சூப்பர் லேயர் ஒன்று இருக்குது அதாவது பிளட் பிரெயின் பேரியர் பிபிபி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பிரெயின் டிஷ்யூக்கும் பிளட்டு போகிற பாத்வேக்கும் நடுவில் ஒரு லேயர் இருக்கும் இந்த லேயர் வந்துட்டு இங்கே இருக்கிற ஹார்மோன்ஸோ இங்கே இருக்கிற இதுவோ நம்ம பிளட் செல்ஸுக்கு எடுத்துகிட்டு போவாது ஸோ மோஸ்ட்லி பிரெயின் டிஷ்ஷூவில் வரது வந்துட்டு பிளட் ஸ்ட்ரீம் வழியாக வேறு இடத்துக்கு பரவதுக்கான வாய்ப்பு இல்லை பரவச்சுன்னா பிரெயின்லேருந்து பின்னாடி ஸ்பைன் அப்படியே டெபாசிட் ஆகி ஸ்பைன் வழியாக போகும் அவ்வளோதானே தவிர அந்த பிரெயினை சுற்றி சிஎஸ்எஃப் லேயர் இருக்கும் அந்த சிஎஸ்எஃப் லேயரில் டெபாசிட் ஆகுமே தவிர பிளட்டு வழியாக வேறு இடத்துக்கு பரவ வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் பிரெயின் கேன்சர் பொறுத்தவரைக்கும் ஸ்டேஜ் கிடையாது அதில் என்ன இம்பார்ட்டன்ட்டுனா கிரேடு ஒன்னும் டூவும் வந்து லோ கிரேடு த்ரீயும் ஃபோரும் வந்து ஹையர் கிரேட் இப்போ ஒன் டூவில் இருக்கும்போது சர்ஜரி மட்டுமே என்எஃப் இருக்கும் த்ரீ ஃபோர் இந்தமாரி ஹையர் கிரேட் போகும்போது சர்ஜரி மட்டும் பத்தாது அதோட சேர்த்து ரேடியேஷனும் நம்ம டார்கெட்டு தெரப்பியும் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஒன்று நான் சொல்லலை பார்த்தீங்களா கீமோ தெரப்பின்னு பிரெயின்ல இருக்கிறதுக்கு நம்ம கீமோ தெரப்பி கொடுக்க முடியாது அதுக்கும் இதுதான் பிளட் பிரெயின் பேரியர் நம்ம இன்ஜெக்ஷன் அது வழியே போய் பிரெயினுக்கு பெருசாக ரீச் அந்த ஆவாது பேரியர் தான் வந்துட்டு பிரெயினுக்கான கேன்சருக்கு நிறைய ட்ரகை கண்டுபிடிக்கிறதுல ஒரு டிஃபெக்டா இருக்குது அந்த பேரியர் இருக்கிறதுனால கீமோ ஒரு ஆப்ஷன் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு பிரெயின்ல கேன்சர் வருதுனா அதை எவ்வளவு தூரம் எடுக்க முடியும் ஆப்ரேட் பண்ணி அதை கரௌண்ட் பண்ணி அதை எவ்வளவு தூரம் எடுக்க முடியுமோ நம்ம எடுக்கணும் எடுத்துட்டு ரிமைனிங் டிஷ்யூ இருக்கா அது என்ன கிரேடுன்னு பார்த்துட்டு ரேடியேஷன் கொடுக்கணும் ப்ளஸ் டார்கெட்டு தெரப்பி மாரி கொடுக்கலாம் ஸோ இதுதான் பிரெயின் கேன்சரில் இருக்கும் பிரெயின் கேன்சருக்கு ஸ்டேஜ் கிடையாது கிரேடு மட்டும்தான் லோயர் கிரேடாக ஹையர் கிரேடாக ஹையர் கிரேட்னா வெறும் சர்ஜரி மட்டும் பார்த்தாது ரேடியேஷனும் டார்கெட்டு தெரப்பியும் கொடுக்குற மாதிரி இருக்கும் கீமோ தெரப்பிக்கு பெருசாக ரோல் கிடையாது தேங்க் யூ